நாட்டிலேயே முதன்முறையாக நீருக்கடியில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். கொல்கத்தாவின் எஸ்பிளனேட் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் ஹூக்ளி நதிக்கு கீழே சுரங்கப்பாதையில் அமைக்கப்பட்டுள்ள கொல்கத்தா ஹவுரா நகரங்களை இணைக்கும் ரயில் பாதையை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ரயில் நிலையத்தில் குழுமியிருந்த பயணிகளின் வரவேற்பையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டார். ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி மெட்ரோ ரயில் ஊழியர்களுடன் ரயிலில் பயணித்தார். அப்போது அவர்களுடைய பணி அனுபவங்கள் குறித்து பிரதமர் கேட்டறிந்தார். மேலும் மெட்ரோ ரயிலில் சென்ற பள்ளி மாணவர்களுடனும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பயனாளிகளை தொடர்பு கொண்டு நலத்திட்டங்கள் குறித்த கருத்துக்களை கேட்டறியும் நீங்கள் நலமா என்ற புதுமையான திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். முதலமைச்சரின் சென்னை முகாம் அலுவலகத்தில் இருந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின்படி முதலமைச்சர், அமைச்சர்கள், தலைமை செயலாளர், அரசு துறை செயலாளர்கள் உள்ளிட்டோர் அரசு திட்டங்களின் பயன்கள் குறித்து பொதுமக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிவார்கள். இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களும் குறைகளும் கேட்டறியப்பட்டு நிவர்த்தி செய்யப்படும். அரசின் திட்ட பயன்கள் உடனுக்குடன் பொதுமக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வதற்காக இந்த திட்டம் தொடங்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியின் மாநில தேர்தல் குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் அக்கட்சியின் முன்னணி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேர்தல் வெற்றிக்கான வியூகம், கூட்டணி மற்றும் வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் பாஜக போட்டியிட வேண்டும் என்று தொண்டர்கள் கருதுவதாக தெரிவித்தார். தாம் தில்லி செல்ல இருப்பதாக கூறிய அவர், வேட்பாளர் பட்டியலில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் தொண்டர்களின் கருத்துக்களை தேசிய தலைமையிடம் தெரிவிக்கப்படும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் சைக்கிள் சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்துள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் கட்சியின் தேர்தல் குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றார். விருப்ப மனுக்களை முழுவதுமாக வாங்கிய பின் தங்கள் கட்சியின் தேர்தல் குழு பாஜகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என்று ஜி கே வாசன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் நிறைவு விழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மாள் புஷ்ப பள்ளக்கில் எழுந்தருளி 4 ராஜவீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பெரிய காஞ்சிபுரத்தில் உள்ள தர்காவின் முன்பு இஸ்லாமியர்கள் அம்பாளுக்கு பன்னீர் ரோஜா புஷ்பாஞ்சலி செய்து சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு 200 பக்தர்கள் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாட்டில் அழைத்துச் செல்லப்பட்டனர். பழனி முருகன் கோவிலில் இருந்து திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய அறுபடை வீடுகளுக்கு பக்தர்கள் எவ்வித கட்டணமும் இன்றி அழைத்துச் செல்லப்படுகின்றனர். பாஜக ஆட்சியில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்காக போதைப் பொருட்கள் எங்கிருந்து வருகிறது என்பது குறித்த விவரங்களும் வெள்ளை அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விரைவில் சுமூகமாக முடிவடையும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் 4 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் எல் கே சுதேஷ், வி இளங்கோவன், அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ், பார்த்தசாரதி ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்று பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக மத்தியில் ஆட்சி அமைத்திட சமத்துவ மக்கள் கட்சி உழைக்கும் என்று தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளதாகவும் மற்ற விவரங்களை ஒரு வாரத்தில் தெரிவிப்பதாகவும் சரத்குமார் கூறியுள்ளார்.